வணக்கம், நான் நிர்மல்குமார். இன்றைக்கி பிக் பாஸ் வந்து Day 21 சத்தியமாக உனக்கு தேவையில்லை சாங்கோட டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி கமல் சார் வந்தார், கான்ட்ராஸ்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தார். பேண்ட் ஒரு கலர், ஷர்ட்டு ஒரு கலர், உள்ள மேலே போட்டிருக்க கோட் ஒரு கலர்னு இருந்தார். நல்லா இருந்தது, ஃபேராக இருந்தார், நல்லா பண்ணார். இன்றைக்கி அவர் ரொம்ப நல்லா இன்றைக்கி பண்ணார். ஒவ்வொரு விஷயமும் அவர் பண்ணது வந்து நிறையா விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதாக பண்ணார். வீட்டில் சண்டை போட்டாக்கா என்ன ஆகும், வீட்டில் ஏன் போடக்கூடாது, அதை மாதிரியெல்லாம் நிறையா சொன்னார். அதுக்கப்புறம் வந்து ஜெயிலேருந்து வீட்டுக்கு வந்து ஆரியும் ஆஜித்தும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாலா வந்து அவனி இவனே என்ன சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படி இதெல்லாம் நடந்தது வந்து மொதல் நாள், ஆக்சுவலாக ஃப்ரைடே நடந்ததை நீ காலையில் போட்டு காமிக்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சனம் வந்து இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது சனம் வந்து நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணாங்க. ஏற்கனவே வேல்முருகன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க போல், இந்த இவர் வந்து ரம்யாவை நிஷாவெல்லாம் போய் அடிச்சிட்ருக்குறாங்க, அது வந்து இவர் வந்து சப்போஸ் எங்கிட்ட வந்து அடிச்சிட்டாருனாக்கா நான் வயசுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குவேன், கத்திடுவான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்து அவங்க நின்றுருக்குறாங்க அந்த இடத்துல. அவர் அடிச்சிட்டார், சுரேஷ் அடிச்சிட்டார். இதெல்லாம் வந்து வேல்முருகன்கிட்ட பேசிட்டு வந்து தான் செஞ்சுருக்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு தான் வந்து பண்ணியிருக்கீங்கிறத கமல் சார் கண்டுபிடிச்சி சொன்னார். சொன்னால் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணல, அப்புறம் ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. பட் நான் வேணும்னே பண்ணலை, நான் கொஞ்சம் அவர் மேலே வேற யாராக பண்ணியிருந்தாக்கா இது வந்து எனக்கு இதாக இருக்காது, சுரேஷ் சார் பண்ணனால தான் எனக்கு இவ்வளோ கோபம் வந்து நான் அவரை இவ்வளோ திட்டினேன் அப்படிங்கிறாரு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் வந்து அர்ச்சனாவையும் சொன்னார், நீங்கள் ரொம்ப அதிகமாக வந்து நாட்டாமல் பண்ணீங்க, எல்லாத்திட்டையும் வந்து பேசி பேசி அவரை சாரி கேட்க வச்சிங்க அப்படிங்கிறத சொன்னார். பாலாஜி நீ ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு நீ சொன்னது தப்பு, வார்த்தைகளை விடக்கூடாது, வாழ்க்கையில் வார்த்தையை விடக்கூடாது, வாழ்க்கையில் வார்த்தையை விட்டாக்கா அது பீஃப் போட முடியாது அப்படிங்கிறத சொல்லி காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம அதிகமாக பேசக்கூடாது, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும், எமோஷனில் எதனாலும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறத பாலாஜிக்கு புரிய வச்சார். நல்லா இருந்தது. யாரெல்லாம் அதுவாக அதிகமாக ஆக்டிவாக இல்லை நாலு பேர் அதையும் அவர் சொன்னார். சிவானியை தனியாக ஒருமாதிரி இங்கே இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டார். எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 11 மெம்பர்ஸை வந்து நாமினேஷன் பண்ணவங்கள திரும்பவும் நாமினேஷன் பண்ண வச்சார் ஒவ்வொருத்தரையாக. அதில் வந்து சுரேஷ் சாருக்கு தான் அதிகமாக போக வேண்டியதாக இருந்துச்சு, இருக்க சொல்லி சொன்னாங்க எல்லோரும். அது எப்படி இருக்கும்னு தெரியல. அப்புறம் அதிகமாக வந்து பாலாவையும் ஆஜித்தையும் சொன்னாங்க. ஆஜித்து வந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. கடைசியாக பார்த்தாக்கா பாலாஜியும் ஆஜித்தையும் சேவ் பண்ணிட்டார் கமல் சார் கடைசியாக ஃபைனலாக. நல்லா இருந்தது, அது ரெண்டு பேர்த்தையும் நிற்க வச்சு உட்காருங்க சிட் டவுன் ஸ்டாண்ட் அப் சிட் டவுன் ஸ்டாண்ட் அப் சொல்லி ரெண்டு பேர்த்தையும் போக வச்சது நல்லா இருந்தது. ஆக மொத்தத்தில் நிறையா பேர் இன்றைக்கி பார்த்துருப்பாங்க, அதனால் நான் அதிகமாக பற்றி பேசலை. நான் கமல் சார் எப்பயுமே சாட்டர்டே சண்டே வந்து நான் ரொம்ப குறைவாக தான் பேசுவேன், வீடியோ போடணுங்கிறதுக்காக தான் போடுறது. மேக்ஸ் மோஸ்ட்லி இது கமல் சார் வர்றதுனால எல்லோரும் பார்த்து பேப்பாங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி சிம்பிளாக என்னோடய இதை முடிச்சுக்கிட்டேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.